ஹலோ எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலையில் இருப்பீங்கன்னு சொல்ல நம்பறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் லெட்டர் டூ நம்ம சவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோக்கு தான். ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா லியோடைய ப்ரொமோஷன்ஸ் ஐடியாஸ்க்காக தான். அதாவது ட்விட்டர்லேயே பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஐடியாஸை பற்றி. ஸோ நீங்கள் கேட்குறது புரியுது எப்படி லியோடைய டீமுக்கு தெரியாத ப்ரோ ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலுமே நான் எதுக்காக அதை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா லியோடைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்தோம்னா இன்னுமே ஆரம்பிக்கல. கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா லியோ ப்ரொமோஷன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஐடியாஸ் வந்து மைண்டில் போகும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. அதையும் பார்த்தோம் அந்த லெட்டரில் வந்து ஆட் பண்ணி விட்டலாம். இப்போ வாங்க அந்த வேலையான பாயிண்ட்ஸ் ஒன்றா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்ம நாரடி சாங்கும் பேடா சாங் வந்து பார்த்தீங்களா, அது பார்த்தோம்னா நம்ம லாங்குவேஜில் தமிழில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தோம்னா வந்துச்சுன்னா ரொம்பவே ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லியோ மூவி வந்து நாலு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தெலுங்கு கன்னட ஹிந்தியில். ஸோ தமிழில் மட்டும்தான் நாரடி சாங் அந்த பேடா சாங்கும் வந்திருக்கு, மற்ற லாங்குவேஜ்லேயும் வந்தால் ரொம்ப பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா செகண்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்தோம்னா மும்பையில், ஹைதராபாத், கேரளா, இந்த கர்நாடகா, இந்த நாலு ஸ்டேட்லேயும் நடத்துனாங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தான் பார்த்தோம்னா எந்த ஒரு ஷோவும் பண்ண விடலை, அதாவது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்ற ஸ்டேட்லேயும் பார்த்தோம்னா நடத்துனாங்கன்னா ரொம்பவே பார்த்தோம்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா நார்த் சைடில் ரொம்பவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஷோ என்னடான்னு கேட்டிங்கன்னா கபில் சர்மா ஷோ. ஸோ இந்த ஒரு ஷோவில் பார்த்தோம்னா கண்டிப்பாக லியோடைய ப்ரொமோஷன்ஸுக்காக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தோம்னா எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகணும். முக்கியமாக பார்த்தோம்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பார்த்தோம்னா யூடியூப் ஆட்ஸில் வந்து வந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லியோடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா லியோடைய ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய டிவி ஷோஸில் வந்துச்சுன்னா பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆட்ஸில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடியே நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா யூடியூப் ஆட்ஸில் வந்தால் நிறைய பேர் பார்த்தோம்னா பார்ப்பாங்க. ஸோ லியோடைய ப்ரொமோஷன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவிலையும் வந்துச்சுன்னா பார்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன் கைஸ். அதான் ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா கொலாபரேட் வித் பிஸ்லரி வாட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா பிஸ்லரி வாட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேப்பரில் பார்த்தோம்னா லியோடைய போஸ்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ டெய்லியும் பார்த்தோம்னா ரொட்டீனில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா தண்ணி. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம லியோடைய போஸ்டர் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் தான் இருக்கும் தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் சிக்ஸ்த்தில் வச்சிருக்கேன். செவன்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா லியோடைய போஸ்டர்ஸை பார்த்தோம்னா ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நார்த் சைடில் இதை பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தோம்னா நார்த் சைடில் ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லியோடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா நார்த் சைடில் ரொம்பவே பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் லியோ மூவி நல்லாவே வரவேற்பாங்க. கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் தான் நார்த் சைடில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம லியோ மூவியில் நிறைய கேஸ்டிங்ஸ் வந்து போயிருக்கு பார்த்தீங்களா, அவங்க கூட ஏதாச்சும் ஒரு இன்ட்ரிவியூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கு. ஸோ அதுதான் எயித்து பாயிண்ட். நைன்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே மூணு கிளிம்ஸ் வீடியோ வந்து வந்துருச்சு, அதாவது ஹரோல் தாஸ், லியோ தாஸ், ஆண்டனி தாஸ் சாரி லியோ தாஸுக்கு இன்னும் கிளிம்ஸ் வரல, ப்ரோமோலாம் வந்திருக்குங்களே. ஸோ அதை வச்சு சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நிறைய போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுவே பெரிய ப்ரொமோஷன்ஸாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய கேரக்டருடைய பேரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பிளேஸ் பண்ணினா ஏதாவது ஒரு போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே ரொம்ப ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நார்த் சைடில் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நார்த் சைடில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னுமே பார்த்தோம்னா நார்த் சைடில் எந்த ஒரு ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணலை, அங்கே ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். டென்த் பாயிண்ட் என்னடான்னு கேட்டிங்கன்னா நார்த் மார்க்கெட், அதே தாங்க, நார்த் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் டென்த் பாயிண்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிவர் பண்ணுறதுல வந்து லேட் ஆகக்கூடாது டிஸ்ட்ரிபியூட் கையில். ஏதாவது இந்த கண்டென்ட் வந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட் கையில் பார்த்தோம்னா முன்னாடியே போய் சேரணும். ஸோ அப்போ தான் பார்த்தோம்னா லியோடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் டைமில் பண்ணிவிட்டு லியோடைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே லோ ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தோம்னா இடிக்கும். இப்போவே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கலாய்க்கிறானுங்க, அதாவது லியோ மூவி இருக்கா இல்லை டெலிட் ஆயிடுச்சாப்பா, ஆடியோ லான்ச் எங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ், லியோடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லியோடைய ஆடியோ லான்ச் எப்போ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டில் பார்த்தோம்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற விதத்தில் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேலே எதுவும் சொல்ல முடியாது, நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு தான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயும் பார்த்தோம்னா லியோடைய ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லியோ ஆடியோ லான்ச் இல்லைனாலும் இது மாதிரி நேருக்கு நேர் விஜயுடன் அப்படின்ற மாதிரி எதனால ஒரு ஷோ இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ட்டை வச்சாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி ஏதாச்சும் வச்சா கூட கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் கைஸ் லியோடைய ப்ரொமோஷன்ஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தளபதி அவர்கள் ஒரே ஒரு ஸ்பீச் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்தாருனா லியோ பற்றி, எப்போ அதுக்கு மேலே ப்ரொமோஷன்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக லியோ மூவி சைடு இதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன் கைஸ். அவங்களுக்கு வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் ட்விட்டரில், கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டு விட்ருங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆட் பண்ணி விட்டுலாம் கைஸ் அவங்களோட ரெக்வஸ்டிங் லெட்டரில். கண்டிப்பாக கைஸ் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போகிற இன்ஸ்டன்ட் வீடியோஸ் பார்த்தோம்னா நீங்கள் ரெகுலராகவும்
ஈஸியாகவும் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பட்டனும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பற்றி நான் உங்களுக்கு ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் பார்க்க முடியுங்க. இஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காத்திருப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வரட்டா மாமே.